பசுமை ஆர்கானிக் வீட்டு தோட்டம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடு தாங்க பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைம் என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா சீடு வந்திருக்கு. ஆல்ரெடி நான் ஒரு வீடு இதை போட்டிருப்பேன். நான் வந்து சின்ன சின்னதாக இப்போ துளுத்து வந்திருக்கியால அது கூட இந்த வீடியில் பார்ப்பீங்க நீங்கள். அது மட்டும் கிடையாது, நான் ஆல்ரெடி எனக்கு ஒரு இதில் சீடு வந்திருக்கு. அந்த சீடும் எடுத்து ஒரு வீடியில் நான் போட்டிருப்பேன். புளிச்சக்கீரையோட விதை நான் போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒன்றுலேயும் வந்துச்சு, அதுதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் யாராவது புளிச்சக்கீரை உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணணும் நீங்கள். அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக விதை வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வீடியோ ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி மேலே கால் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் நான் போகிற ஒரு பிளான்ஸ் வீடியோஸு, லிக்விட் ஃபர்டிலைசர் எல்லா வீடியோஸும் வந்து சேரும். இப்போ வாங்க போய் பார்க்கலாம். ஒன்று ஒரு பட்டு மாதிரி இருக்கும். அந்த பட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீனாக இருக்கும், நெக்ஸ்ட்டு பூ பூக்கும். நெக்ஸ்ட்டு பூ பூத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரௌன் கலர் வந்துடும். அந்த ப்ரௌன் கலர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விதையை நீங்கள் எடுத்துக்கலாம் அங்கேருந்து. நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன், நீங்கள் எப்படி எடுக்கணும்னு நீங்கள் வீடுக்குள்ளே போய் பாருங்கள். இதோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை சீடு இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஏதோ இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்தாச்சு, நான் கொஞ்சம் காமிக்கிறேன். அதை இதோ இங்கே பாருங்கள் பாருங்கன்னா இவ்வளோ வந்துடுச்சு நம்மளுக்கு. ஆல்ரெடி ஒரு முன்னாடி வீடியோ கூட நம்ம போட்டிருப்போம் ஆரஸ்டிங் பண்ணவும். இப்போ நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்காதுல, நம்ம க்ளவுஸை போட்டுன்னு நான் சிசர்ஸ் யூஸ் பண்ணி நான் எடுக்க போகிறேன். நீங்களும் பார்த்து உங்கள் வீட்டில் செடி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதோ ஃபஸ்ட்டு க்ளவுஸ் போட்டுக்கோங்க, அப்புறம் குத்திடுவது. அது கார்டனிங் டூல்ஸில் கிடச்ச க்ளவுஸ் எனக்கு. இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கணும், அது பின்னாடி இருக்கணும். அப்புறம் க்ளவுஸ் நல்லா வரும், நல்லா வேலை செய்யணும்னா சரியாக வராது. நம்ம ஆல்ரெடி ஒரு இதில் ஹாரஸ் பண்ணியிருப்போம். அதாவது இங்கே இதோ இருக்குது பார்த்தீங்களா, துளுத்து வருது பார்த்தீங்களா. இப்போ இதில் தான் நம்ம ஆல்ரெடி ஹாரஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் பண்ணணும். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளவுஸை போட்டுக்கிட்டு நம்ம க்ளவுஸ் போட்டாச்சு, உங்களுக்கே தெரியும் தான் நினைக்கிறேன் கேமராவில். அடுத்தது சிசர்ஸும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம மீதி பார்த்திங்கன்னா இப்போ எடுக்க போகிறோம். ஸ்லோவாக எடுக்கலாம், ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும். இல்லைனா அப்புறம் இலை கட் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும். அது பார்த்தீங்களா, உங்கள் சீடு இருக்கு. படுத்தர் எடுக்கல நம்ம. இன்னும் அங்கே கூட இருக்கு, இங்கே பாருங்க இதுலாம் இருக்கு பார்த்தீங்களா. இதில் இன்னும் வரல. எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பட்டு இருக்குது. இதுலேருந்து நம்ம இந்த மாதிரி சீடு எடுக்கணும். இப்போ நம்ம அடுத்த அதான் செய்ய போகிறோம். இப்போ ரெண்டு தான் வந்திருக்கு, இவ்வளோ செய்யணும். இதோ இப்படி 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 நசுக்கணும். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாக் கலரில் உள்ள அந்த சீடு வரும் பார்த்தீங்கன்னா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுச்சு, இந்த தெரியும் தான் நினைக்கிறேன். எல்லா சீடு இது கூட எடுத்துக்கணும். செகண்ட் டைம் நான் சீடு எடுக்கிறேன். சீடு எடுத்தாச்சு, உங்களுக்கே தெரியும். இப்போ சீடெலாம் கடிச்சிச்சு எனக்கு. கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதை நல்லா வெயிலில் போட்டு காய வைக்கணும். வேறு பார்த்தீங்கன்னா நம்மளோட விதெல்லாம் எடுத்தாச்சுன்னு சொல்லிக்கலாம். இதோ இருக்குது பாருங்கள், நம்மளோட விதெல்லாம் தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம விதை எடுத்தாச்சு. அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் வீடியோவை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பார்த்தீங்கன்னா நல்லா துளுத்து வருது பாருங்கள், நல்லா வளர்ந்து துளுத்து.
நல்லாவே வளருங்க பாருங்க, இருக்கிறது நல்லா பெருசா வருது இலையெல்லாம் விட்டு, இது இதுவும் வளருது நல்லா. அங்க துளசி செடி கூட இருக்கு பாருங்க, நல்லா வளருது. அதுவும் இதோ இங்க இருக்கு பாருங்க, துளசி செடி சூப்பரா நல்லாவே வளருது, நல்லா ஆர்கானிக்கா வளர்த்து வச்சுக்கோ. நம்ம நிறைய ஃபர்டிலைசர்ஸ் வேற போடுறோம்ல, அதனால செடி நல்லா வளருது. அங்க பாருங்க, நான் படரை விட்ட பாத்தீங்களா, அது நல்லா கொஞ்சம் பெருசா வந்திருக்கு, கேமரால தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு சைடு படரை விட்டுருக்கேன், அங்க பாத்தீங்கன்னா அங்க அது இப்பதான் படரை விட்டாரு, நேற்றுக்கு பண்ணேன், அது பிடிச்சிக்கிச்சு. இப்போ நல்லா ஸ்பீடா வளருது, டக்கு டக்குன்னு வளருது. இது அப்படியே எல்லா சைடும் அப்படியே ஸ்லோவாக படுற ஆரம்பிச்சு அப்படியே போயிடும். இப்போ ரெண்டு தொட்டிலும் நல்லா வளருது. இங்கே இங்கே இன்னொரு கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேன், அது அங்கே சைடு போயிட்டு அங்கெல்லாம் ஃபுல்லாக வரதுக்காகவே கட்டி பிடிச்சிருக்கேன். மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேமாக தான் இருக்குது. ஸோ இங்கே கூட நம்மளோட மிளகா கூட செடி கூட இருக்குது, கேமரா தெரியும் தான் நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு கொஞ்சம் பெருசாக, நீங்களே பார்த்துருப்பீங்க கேமராவில். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இந்த புளிச்சக்கீரை செடி வளர்த்துருக்கீங்களோ, இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனால்தான் உங்களுக்கு அந்த விதையெல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கூட செடி நட்டு அதுலேருந்து நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், எனக்கு பூ வர்ற வீடியோஸு எல்லாம் ஒன்றுனா ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களோட நிறைய புளிச்சக்கீரை நட்டு பாருங்க. அதுலேருந்து வர சீட்லாம் எடுத்து திருப்பி நட்டு உங்களுக்கு நிறைய புளிச்சக்கீரை வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி மேலே கால் ஆப்ஷன் கொடுத்தா தான் நான் போகிற பிளான்ஸ் வீடியோஸு ஃபர்டிலைஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு சேரும். நம்ம சேனலுக்கு மற்ற வீடியோஸ்லாம் போய் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் ஃபர்டிலைசர் போடுங்க ப்ரோ. எது என்ன உங்களுக்கு எதாவது கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்கும் பாய்.